செய்தி அந்நாட்களில் இயேசு கூறியதாவது நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவேடக்காரரை போல் இருக்க வேண்டாம். அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டுமென இறைவேண்டல் செய்ய விரும்புகிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்து கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. மன்றாடுவோமாக. விண்ணக தந்தையே, நாங்கள் உம்மை நோக்கி ஜெபிக்க உமது ஆவியை எங்கள் இதயங்களில் பொழிவதற்காக உம்மை போற்றுகிறோம். இப்பொழுது எங்கள் திருமுன் நிற்கின்ற கோடி அற்புதர் புனித அந்தோணியாருடைய திருப்பண்டத்தை நீர் ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி அர்ச்சித்தருளும். இதனை எம் ஜெப வாழ்க்கைக்கு உதவும் சாதனமாக அமைய செய்து நன்முறையில் ஜெபிக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். ஜெப வாழ்வில் நாங்கள் அனைவரும் வளர்ந்து வளமிக்க எமது வாழ்வால் உமக்கு ஏற்றவர்களாகுமாக. உம் ஆவியாரின் ஒன்றிப்பில் உம் திருமகனும் எங்கள் மீட்பருமான இயேசுவின் வழியாக எல்லா புகழும் மகிமையும் எந்தென்றும் உமக்கு உண்டாவதாக வேண்டிக் கொள்ளும். எல்லோரும் சேர்ந்து சொல்வோம், அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அந்தோணியாரே எங்களுக்காக பணிந்து பேசும். அந்தோணியாரே எங்களுக்கு உதவி செய்ய வாடும். அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அந்தோணியாரே எங்களுக்காக பணிந்து பேசும். அந்தோணியாரே எங்களுக்கு உதவி செய்ய வாடும். அந்தோணியார் பாடல் வந்து பாடுவோம். ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும்.
Never.
பெரும் நீதி மலைகளை நிறுத்தியவா எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் செம்மறி புரிவயார் புன்னத இயேசு கிறிஸ்துவே எங்கள் பாவங்களை போக்கருளும் திருப்பாடல் 27:10 என் தந்தையும் தாயும் என்னை கைவிட்டாலும் ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்வார். இது ஆண்டவரின் அருள் வாக்கு. இறை அன்புக்கு சொந்தக்காரர்களே, கோடி ஏற்பதர், நன்னாக்க எழியாத நற்றவர், புதுமை வரத்தர், பதுவை பதியர், புனித அந்தோணியாருடைய பெருவிழாவை வீதிகளோடு அவருடைய திருப்பண்டத்தை எடுத்து வந்து அழகாய் அமர்ந்திருக்கிறீர்கள். புனித அந்தோணியாருடைய நன்னாக்க எழியாத அந்த நற்றவருடைய நற்பெருமைகளை நாம் சிறப்பாகவே பார்க்க வேண்டி இருக்கிறது. எல்லா நேரத்திலுமே இந்த அந்தோணியார் தான் நம்முடைய வாழ்விலே இயேசுவை எடுத்து செல்பவராகவே இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். 2 நிமிடத்தில் உங்களுக்கு சாம்பார் ரெடி என்று இன்றைக்கி ஆன்லைன் கிளாஸுங்கிற முறையில் சின்ன பிள்ளைங்க கிளாஸை பார்க்குறாங்களோ இல்லையோ, பெரியவங்க நிறைய பேர் சமையல் ஐட்டங்களை சந்தித்து கொண்டுக்கிறாங்க. 2 நிமிஷத்தில் சமையல் ரெடி, பரவாயில்லையே. எப்படி எப்படி வாஸ்தாங்க, 2 நிமிடத்தில் சாம்பார் ரெடி, எப்படி நீங்களே சொல்லுங்களேன், எப்படி? அதை தொடர்ந்து வந்துச்சு. ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அந்த பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டு அப்படியே வெளியே போங்க, பக்கத்து வீட்டை தட்டுங்க, சாம்பார் கொடுப்பாங்க. 2 நிமிடத்தில் அல்லது குறைந்த நேரத்தில் அந்தோணியாரை பற்றி சொல்ல வேணும் என்பது அவருடைய தீவிர ரசிகனான எனக்கு சற்று கடினமான ஒன்று தான். அவரால் தான் நான் சிறு வயதிலே பேச்சை இழந்தவன், பேச வைத்திருக்கிறார், என்னை குருவாக்கியிருக்கிறார். அவரால் தான் விபத்துக்கு பிறகு கூட உயிர்ப்பிச்சை எனக்கு தந்திருக்கிறார். ஆக இப்படி அந்தோணியார் என்னுடைய வாழ்விலே எனக்கு பிடித்த ஒரு பாதுகாவலராக இருக்கிறார். இந்த அந்தோணியாரை போல நீங்களும் நானும் வாழ முற்பட வேண்டி இருக்கிறது. அந்த பையனிடம் ஆசிரியர் கேட்டார், உன் பெயர் என்னப்பா? என் பேர் பழனி. இன்னொரு பையன்ட்டு, உன் பேர் என்னப்பா? என் பேர் மாரி. நம்ம ஆள் கொஞ்சம் விவரமேட்டிக். உங்கள் அப்பா பேர் என்ன? பழனி அப்பன், மாரி அப்பன். ஓஹோ, இருடா, இனி அடுத்தாள்கிட்ட கேட்குறேன். தம்பி நீ எழும்பு, உங்கள் அப்பா பேர் என்ன? மாற்றி கேட்டார். எங்கள் அப்பா பேர் ஜான். உங்கள் அப்பா பேர் என்ன? எங்கள் அப்பா பேர் டேவிட். வெரி குட். உன் பேர் என்ன? ஜான் சன், டேவிட் சன். என்னடா இப்படியும் விடக்கூடாது, அவனே மாட்டு. அடுத்தது, உங்கள் தாத்தா பேர் என்ன? ஒரு பையன்ட்ட கேட்டார். அவன் சொன்னான், வீரமணி. உங்கள் அப்பா பேர் என்ன? வி ரமணி.
அடே ஓம் பேர் என்னடா வீர மணி இப்படி பிறப்பிலேயே தொடர்பு நமக்கு இருக்கிறது பெயரோடு சில பேருக்கு தொடர்பு இருக்கிறது பிறந்த இடத்தை வைத்து தொடர்பு இருக்கிறது நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் ஏதோ ஒரு புனிதருடைய பெயரை பாதுகாவலரை நமக்கு தொடர்புபடுத்தி இருக்கிறார்கள் இந்த பாதுகாவலரான அந்தோனியாருடைய பிறப்போடு ஒரு தொடர்பு உண்டு அவர் பிறந்தது ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி அன்னைக்கு என்ன ஸ்பெஷல் சிறப்பு இந்திய நாட்டுடைய சுதந்திர தினம் என்று சொல்வதற்கு பதிலாக அந்தோனியாரை சொல்கிறீர்கள் அருமை மகிழ்ச்சி இந்த சிறு குழந்தையாக இருக்கும்போது அந்தோனியார் அம்மா மரியாவோடு நெருங்கிய உறவு கொண்டவராக இருக்கிறார் என்றால் அதற்கு காரணம் அவருடைய பிறப்பு மாதாவுடைய விண்ணக பிறப்பாக இருந்தது இவருடைய மன்னக பிறப்பாக மாறி இருக்கிறது ஆக எல்லா நேரத்திலுமே அந்தோனியார் தாய் மரியாவின் மேல் தனிப்பெரும் அன்பு கொண்டவராகத்தான் இருந்தார் எனவேதான் தன்னுடைய பிறப்பிலேயே அவர் சொன்ன குழந்தை கை குழந்தையாக பச்சை குழந்தையாக இருக்கும்போது அவருடைய அம்மா தோனா மரியா அவருக்கு சொல்லிக் கொடுத்த வார்த்தை அவர் சொன்ன முதல் வார்த்தை மரியா என்பதுதான் அந்தோனியார் சொன்ன அந்த முதல் வார்த்தை மரியா தன்னுடைய வாழ்க்கை முழுக்க அந்த தாய் மரியாவின் மேல் தனிப்பெரும் அன்பு கொண்டிருந்தவராகத்தான் இவர் இருந்தார் நம்ம மரியதாஸ் ஃபாதர் மாதிரி ஒரு துடிதுடிப்பான ஆசாமி ஒரு நல்ல ஃபாதர் அழகாக படம் வரையக்கூடியவர் நெல்சன் ஃபர் படம் வரைவாங்களாம் தெரியாது ஆனால் மரியதாஸ் இதெல்லாம் கலக்குவார் ஒரு படம் வரைஞ்ச அந்த பையன் படம் வரைஞ்சிட்டு அதில் போய் பக்கத்தில் ஒரு குறிப்பு வச்சுருந்தான் இந்த படத்தில் ஏதாவது குற்றங்கள் குறைகள் இருந்தால் நீங்கள் அந்த குற்றங்கள் குறைகளை சொல்லலாம் வச்சுருந்தான் முதல் முறையாக படம் வரைஞ்சிருக்கிறான் போர்டு வச்சுருக்கிறான் பக்கத்தில் பேப்பரும் வச்சுருக்கிறான் பேப்பர் பார்த்தோன்னா அள்ளி தெளிச்சாச்சு எல்லோரும் ஏகப்பட்டது இவன் ரொம்ப நொந்து நூடுல்ஸ் ஆகி போனான் என்னடா இப்படி ஆகிட்டேன் குருவிடமே சொன்னான் ஐயா முதல் முறை படம் வரைஞ்சிருந்தேன் இப்படி குறைகள் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன் நிறைய குறைகள் சொல்லியிருக்கிறாங்க அவர் ரொம்ப கூலாக சொன்னார் நீ எப்படி செய்யாதே அதே படத்தை வைத்துவிட்டு பக்கத்திலே ஒரு பேனாவையும் பென்சிலையும் வைத்துவிட்டு இந்த படத்திலே தவறு இருக்கிறது என்று நீங்கள் கண்டிருந்தால் அதை திருத்தி அழகாக வரையுங்களேன் என்று சொல்லி எழுது சொன்னார் வைத்தான் அதற்கு பிறகு பார்த்தால் எத்தனை பேப்பர்கள் இருந்திருக்கும் நீங்களே சொல்லுங்களேன் யாருமே எழுதலை ஆம் சொல்வது எளிது ஆனால் செய்வது தான் கடினம் அந்தோனியாரை பொறுத்த வரைக்கும் சொல்லில் சிறந்தவராக தாய் மரியாவின் மேல் பாசம் கொண்டவராக இருந்தார் தன்னுடைய செயலிலும் கூட தாய் மரியாவை நேசிக்கிறவராகத்தான் இருந்தார் எனவேதான் அந்தோனியாருடைய ஜபம் நமக்கெல்லாம் நன்றாக தெரியும் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் நீங்களாம் சொல்கிறீங்கன்னு நம்புகிறேன் உங்களுடைய பெரியவங்க சொல்லி தந்திருப்பாங்க நிச்சயமாக நீங்கள் குட்டி பூக்கள் உங்களுக்கு தெரியுமா அந்தோனியார் ஜபம் தெரியும் ஆனால் தாய் மரியாவை குறித்து அந்தோனியார் சொன்ன ஜபம் இயேசுவை பெரும் முன்பாக கன்னியாக இருந்த மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இயேசுவை பெற்ற போது கன்னியாக இருந்த மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இயேசுவை பெற்ற பிறகு கன்னியாக இருந்த மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இந்த ஜபம் அவர் இயற்றிய ஜபம் கருவறை முதல் கல்லறை வரை என்ற ஒரு பதம் உண்டு தமிழிலே ஆக சிறு குழந்தைகளையே ஒருவர் ஒன்றை கற்றுக்கொள்கிறார் என்றால் தன்னுடைய கடைசி வரைக்கும் அதைத்தான் அவர் கடைபிடிக்க முயற்சி செய்கிறார் ஒருவேளை மரிதாஸ் வர மாதிரி சைக்காலஜி படிக்க போனோம்னா எங்களுக்கு ஒருவேளை இன்னைட் பீயிங்ஸ்னா என்னன்னு தெரியுமா இருக்கும் எனக்கெல்லாம் தெரியாது சிறு குழந்தைகளையே இவர் அதை கற்றுக்கொண்டார் எனவேதான் அவருடைய இறுதி மூச்சு வெளியிடுகிற வேளையிலே அவர் துறவியாக வயதான துறவியாக படுத்த படுக்கையாக இருக்கிற போது அவருடைய கடைசி மூச்சு வெளியிடுகிற போது அவர் வாய் சொன்ன வார்த்தை உதடுகள் முணுமுணுத்தது இந்த ஜபம்தான் இயேசுவை பெருமுன் கன்னியாக இருந்த மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இயேசுவை பெறும்போது கன்னியாக இருந்த மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இயேசுவை பெற்ற பிறகு கன்னியாக இருந்த மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இந்த ஜபம் அந்தோனியாசன ஜபம் அந்தோனியருடைய இயேசு தாய் மரியா முப்பெரும் கண்ணி என்று திருச்சபை அறிக்கையிட்டு சொல்கிறது அதை தன்னுடைய ஜபமாக ஏற்றுக்கொண்டார் தன் வாழ்விலே தாய் மரியாவுக்கென்று மிகப்பெரிய இடத்தை கொடுத்து செயல் புரியவராகனார் இந்த அந்தோனியார்
இன்னொரு ஜெபமும் உண்டு. அந்த ஜெபம் ஒருவேளை நீங்கள் சொல்கிறீங்களா அல்லது நம்முடைய குயில்கள் பாடுகிறார்களா என்று தெரியவில்லை. ஆனால் இப்போ அந்த பாட்டு இருக்குதாங்கிறது எனக்கு தெரியலை, குயில்களுக்கு தான் தெரியும். ஓ மகிமை பொருந்திய இந்த பாடல் அவர் இயற்றிய பாடல், அந்தோணியார் இயற்றிய பாடல் தான் இந்த பாடல். ஆக தாய் மரியாவின் மேல் தனிப்பெரும் அன்பு கொண்டிருந்தவர் தான் இந்த அந்தோணியாராக இருக்கிறார். எல்லா நேரத்திலுமே இயேசுவின் மேல் பிரியம் வைத்திருந்தவர் தாய் மரியாவின் மேல் தனிப்பட்ட விருப்பத்தை கொண்டிருந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். அதே போலவே இந்த அந்தோணியாருடைய வாழ்விலே அவர் ஒரு ஜப வீரனாகவே இருந்து கொண்டிருந்தார். இன்னும் சிறப்பாகவே தாய் மரியாவின் மேல் பற்று கொண்டிருந்தவராக இருந்தார் என்னும் பார்க்கிறோம். இவர் தன்னுடைய வாழ்க்கையிலே இயேசுவை நேசித்தார், இயேசுவை அதீதமாக நேசித்தார். இயேசு கரங்களில் தவழ்ந்தது எனக்கு தெரிந்து, ஒருவேளை உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம். இரண்டு பேரிடம், யார் அந்த இரண்டு பேர்? அந்தோனியார், சுசேப்பர். சுசேப்பர் திருக்குடும்பம், ஓகே. அதில் முக்கியமாக, மிக மிக முக்கியமாக தாய் மரியா. அம்மாவோடு தான் மகனுக்கு அதிக ஆர்வம் உண்டு, பாசம் உண்டு. எனவே தாய் மரியாவின் கரங்களில் தவழ்ந்த அந்த இயேசு இதே அந்தோனியாரின் கரங்களிலுமே தவழ்கிறார். எல்லா நேரங்களிலுமே தன்னை புரிந்து கொண்டவர்கள் நடுவே இருக்க விரும்புகிறார் நம் இறைவன். தாய் மரியாவும் அப்படித்தான், இயேசுவும் அப்படித்தான், புனித அந்தோணியாரும் அப்படித்தான், சிலுவை பற்றிய மக்களும் அப்படித்தான். புரிந்து கொள்ள வேண்டும். திருமண அறிக்கை வாசித்தார்கள். வாசிக்கும்போது ஃபாதர் வாசித்தார், பின்னுக்கு இருக்கிற ஒரு சகோதரி, யாரை சொல்கிறேன்னு தெரியல, அந்த அம்மா விக்கின விதம் இருந்தால் சொல்லுங்கன்னு சொன்னோடனே டபார்னு எழுப்பினாங்க, கையில் குழந்தையோட வந்தான். எல்லாருக்கும் பயங்கர ஷாக். அந்த மாமியார் மயங்கி கீழே விழுந்துட்டாங்க. அந்த மாப்பிள்ளை பையனை பொண்ணு டபார்னு ஒரு இழுப்பு இழுத்துச்சு. என்னடா இது, அந்தம்மா வருது, என்னம்மா என்னம்மா, அந்த அம்மா சொல்லிச்சு பாருங்க ஒன்று, என்ன சொல்லியிருக்கோம். ஃபாதர் நீங்கள் சொல்கிறது பின்னாடி கேட்கவே இல்லை ஃபாதர், புரியவே இல்லை ஃபாதர். எதை எந்த நேரத்தில் சொன்னால், எதை எப்படி புரிந்து கொண்டால், எதை எப்படி விளைவுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது நம்முடைய வாழ்விலே தெரிந்திருக்க வேண்டும். இவர் இயேசுவை நன்றாகவே புரிந்து வைத்திருந்தார், அருமையாய் புரிந்து வைத்திருந்தார். எனவேதான் தன்னுடைய வாழ்விலே இயேசுவை நேசிக்கிறவராக இருந்ததினால்தான், இயேசுவை புரிந்து வைத்திருந்ததினால்தான் அந்த தாய் மரியாவை போல இயேசுவை இந்த அந்தோணியாருடைய கரங்களிலும் தவழ்கிறார். அதே போல அந்தோணியார் ஒரு இளைஞனாக இருக்கும்போது, என்னை மாதிரி கிளம்பில்லை, அவங்க தந்தை மரியதாஸ் மாதிரி இளைஞன் சிங்கமா இருக்கிற போது, அவருடைய மடத்தில் மனம் இருந்த நாட்டுடைய அரசி சான்சியா, அந்த அரசி சான்சியா இவரை பார்க்க வருகிறார். ஒரு விதமான ஈர்ப்பு அவர் மேல் உண்டது. அந்த ஈர்ப்புக்கு என்ன பேர்னு நீங்களே ஏதாவது பேர் வச்சுக்கோங்களேன், உங்களெலாம் தெரியும் என்ன ஈர்ப்பாக இருக்கும், அதை நான் சொல்ல விரும்பலை. ஒரு ஈர்ப்பு, அந்த ஈர்ப்போடு அவரை பார்க்க வர்றாங்க அந்த அம்மா. அந்தனியார் பார்க்கிறார், இவளுடைய நோக்கத்தை அறிகிறார், பார்க்க விரும்பவில்லை. சகோதரவிகள் எல்லாம் சொல்கிறார்கள், அரசி உங்களை பார்க்க வந்திருக்கிறாங்க, போய் பாருங்கள். உடனே அந்தோணியார் போனாரா? இல்லை, நான் போக மாட்டேன். அவர் அறையிலேயே உட்கார்ந்திருந்தார். மடத்தின் தலைவரும் வருகிறார். அந்தோணி போய் பாருப்பா, அரசி வந்திருக்கிறாங்கல்ல. ஐயா, நான் அரசியின் மேல் மதிப்பு கொடுக்குறேனே இல்லையோ, என்னுடைய தலைவர் என்ற முறையில் உங்களுக்கு மதிப்பு கொடுக்குறேன், போகிறேன், போகிறார். அவளை பார்த்தவுடன் அவள் புலகாங்கிதம் அடைகிறாள், வெறும் மகிழ்ச்சி அடைகிறாள், சிறப்பாக சந்தோஷப்படுகிறாள். ஆனால் அந்தோணியார் கையில் ஒரு கொஞ்சம் வைக்கோலையும் இன்னொரு கையில் கொஞ்சம் கொல்லிக்கட்டையும், ஒரு கொல்லிக்கட்டையும் எடுத்துகிட்டு போகிறார். கொல்லிக்கட்டைனா தீப்பந்தம். அவள் முன்னாடி வைக்கோலை போட்டுட்டு தீ கம்பை தூக்கி அந்த வைக்கோல் வைக்கிறாரு. உடனே வைக்கோல் எரிஞ்சு சாம்பலாகி ஒன்றும் இல்லாமல் போகுது. அந்த நேர் சொல்கிறார், அம்மா, துறவிகளுடைய வாழ்க்கையும் உலகத்து வாழ்க்கையும் இப்படித்தான். நாங்கள் உலகத்தில் வாழுகிறோம், ஆனால் உலகத்தோடு நெருங்கிய உறவு கொள்ள முடியாது. ஒருவேளை நாங்கள் உலகத்தோடு உறவு கொண்டால் நாங்களும் சரி நீங்களும் சரி எரிந்து சாம்பலாகி விடுவோம். துறவிகள் நெருப்பை போன்றவர்கள், உலகம் இந்த வைக்கோலை போன்றது என்று சொன்னார்.
அப்போதுதான் அந்த பெண்மணிக்கு அந்த அரசிக்கு சான்சிக்கு புரிந்தது. சான்சியை போல அரசியை நேசிக்காத இவர் எல்லாம் வல்ல விண்ணக மன்னக அரசியை நேசித்தவராகவே இருந்து கொண்டிருந்தார். எனவேதான் இந்த அரசியை நேசித்த காரணத்தினால் வேறு எந்த மனிதரையும் நேசிக்க அவர் தயாராக இல்லை. எல்லா நேரத்திலுமே தாய் தந்தையரை விட இறைவனை நேசிக்கிறவதில்தான் இந்த அந்தோனியார் குறியாகவே இருந்தார். உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும், நீ நிச்சயமாக கேட்டிருப்பீங்க, அவங்களுடைய அப்பா மார்ட்டின் அந்தோனியாருக்கு பூசைக்கு போகிறதுல ரொம்ப ஆர்வம். இங்கே நம்ம குழந்தைகள் குட்டிப்பூக்கள் எல்லாம் அழகாய் பீடத்தில் அகில அமர்ந்திருக்கிறார்களே, அதே போல் அவர்களுக்கும் ஆர்வம் இருக்கிறது, அதே போலவே பெரியவர்களுக்கும் நிறைய ஆர்வம் இருக்கிறது. உங்களுக்கு இங்கே வர்றதுக்கு ஆசை தான், ஆனால் என்ன செய்ய, மரிதசர் விட மாட்டாங்க. அந்த அந்த நேரத்தில் சிறப்பாக இயேசுவை சந்திக்க இவர் வருகிற போது அதை ஆசைப்பட்டார். நான் எப்படியாவது பூசை போக வேண்டும் என்று ஆசைப்பட்டார். திருப்பலி ஆரம்பிக்க போகிறது. அப்பா மார்ட்டின் சொல்கிறாக, மகனே வயலில் நிறைய கதிர்கள் எல்லாம் காய போட்டிருக்கோம், நீ கொஞ்சம் குருவிகள்லாம் சாப்பிட்றாம தேடி பார்த்துக்க. நான் பூசைக்கு போகணுமே. சரி, அப்பா சொல்கிறாங்க கீழ்ப்படிவோம். கீழ்ப்படுகிறார். குருவிகளை எல்லாம் இவரும் பூசைக்கு வந்தார், ஆனால் குருவிகள் எல்லாம் அங்கே ஒரு அறையிலே அடைக்கப்பட்டிருந்தது. இந்த கதை உங்களுக்கு தெரியும், அடைக்கப்பட்டிருந்தது. அப்போ மார்ட்டினுக்கு கோபம் வந்தது. ஏன் கோபம் வந்துச்சு? அந்த அறையில் தான் அந்த குருவிகள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிற அந்த அறையில் தான் தானியங்கள் எல்லாம் மூட்டை கட்டி நான் சேகரித்து வைத்திருக்கிறேன். ஐயோ, எல்லா தானியத்தையும் இந்த பறவைகள் சாப்பிட்டு தீர்த்து விட்டுருக்குமே என்று கோபத்தோடு போகிறார். அறை கதவை திறக்க கிடங்கின் கதவை திறக்கிறார். குருவிகள் எல்லாம் மேலே அந்த உத்தரம் என்று சொல்கிறார்களோ மேல் தளத்திலே அப்படியே தொங்கி கொண்டிருக்கு. குருவிகளும் சரி வவ்வால்களும் சரி அந்த மேல் தளத்தில் அப்படியே தொங்கி கொண்டிருக்கிறது. கதவை திறந்தவுடன் வெளியே ஓடுகிறது. பாருங்கள், எல்லா நேரத்திலுமே தந்தைக்கும் தாய்க்கும் கீழ்ப்படிய வேண்டும் என்று வாழ்ந்தவர் இந்த அந்தோனியார். இன்னொருடையும் எனக்கு மறக்கவே முடியாது, அதை நான் சொல்லலாமா என்று தெரியவில்லை, ஆனால் நம்ம மக்கள் தானே சொல்லலாம். நான் 10ஆம் கிளாஸ் படித்து முடித்த பிறகு சாமியாரா போனேன்னு ஒரு விபரீத ஆசையா தெரியாது, நல்ல ஆசை, சிறப்பான ஆசை வந்தது. குறுமணத்தில் நான் சேர்வதற்காக அப்போ முகாம் என்று நடத்தக்கூடிய அந்த முகாமிலே நாங்களும் சேர்ந்தோம். அப்போது எங்களுக்கு அந்த 3வது நாள் இன்டர்வியூ என்று நேர்முக தேர்வு ஆயர் வைப்பாங்க. ஆயர் அமலநாதர், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆயர், என்னையும் ரொம்ப பிடிச்ச ஆயர். என்னைய பார்த்த உடனே, இப்போ உனக்கு எந்த ஊர்? எனக்கு ஒவரி. ஒவரி தானே? அப்போ அந்த நேரம் பற்றி நல்லா தெரியும்ல, அந்த நேரம் வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை பற்றி சொல்லு பார்ப்போம். போச்சுடா, 10ஆம் கிளாஸ் முடிச்சுட்டு ஒன்றுமே தெரியாமல் வந்திருக்கிற பையன்ட்டு அந்த நேரம் பற்றி சொல்லணும்னா எப்படி சொல்ல? பரவாயில்ல, கடவுள் ஞானத்தை தருவார் சொன்னேன். அதாவது அந்தோனியார் தன்னுடைய தந்தை கொலை வழக்கில் சிக்க போது, தந்தையின் மேல் பொய்க்குற்றம் சுமத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்க போது அந்தோனியார் அந்த கோர்ட்டிலும் தோன்றுகிறார், நீதிமன்றத்திலும் தோன்றுகிறார், பிரசங்கம் வைத்து கொண்டிருக்கிறார். வைத்து தன்னுடைய தந்தை தவறு செய்யவில்லை என்பதை நிரூபிக்கிறார். அது கொலை செய்தது யார் என்பதையும் அந்த இடத்துல நிரூபிக்கிறார். அதே நேரத்தில் பிரசங்கம் வச்சு கொண்டிருக்கிறார். சொல்லலாம். உடனே ஆயிரமல்நாதர் என்னை பார்த்து சிரித்து கொண்டு கேட்டாங்க, அப்போ நீனும் சாமியாராக போனால் உங்கள் அப்பா அம்மாவுக்கு தான் உதவி செய்வியாப்பா? ஆண்டவரே, அப்படி இல்லை, கடவுளுடைய பணிகள் இறை அரசு தான் முக்கியம் அப்படி தான் நான் நினைக்கிறேன். அதுக்கு மேலே எனக்கு சொல்ல தெரியலை. அப்படியாப்பா, சரி போ. நான் சொன்ன அந்த அந்தோனியாருடைய வாழ்வின் நிகழ்வு என்னை குறுமடத்திலே ஆயரால் தேர்ந்தெடுக்க வைத்தது. ஆக எல்லா நேரத்திலுமே இந்த தாய் தந்தைக்கு கீழ்ப்படிவது என்பது அவருக்கு மிகவும் பிடித்தமான விடயம். அதே போலவே தாய் மரியாவின் மேல் அன்பு கொண்டிருப்பதும் அவருக்கு அதிகமாக பிடித்த ஒரு விடயமாக இருந்தது. எல்லா நேரத்திலுமே தாய் மரியாவை நேசிக்கிறவராகத்தான் இவர் இருந்து கொண்டிருந்தார். சிறப்பாகவே தன்னுடைய வாழ்க்கையிலே தாய் மரியா என்பவர் எல்லா நேரங்களிலுமே இயேசுவை கை கொண்டிருந்தவர் என்பதால் என்னையும் அழைத்து செல்கிறார் இயேசுவிடம். இதோ உன் தாய் என்று இயேசுவ சொன்ன அந்த தாய் மரியா நிச்சயமாக எனக்கும் தாய்தான், என்னை இயேசுவிடம் அழைத்து செல்பவளும் அந்த தாய் மரியாதான் என்று அவர் சொல்லிக்கொண்டே இருப்பார் எல்லா நேரங்களிலுமே. புனித அந்தோனியார் தாய் மரியாவை நேசிப்பதற்கு இது ஒரு சிறப்பான காரணமாகவே இருந்தது.
सेसुवेपोलवे ताय मरियावेयुम नेसित्तुकोंडिरुंदार येसुवुक्काग वाळ येसुवुक्काग उयिरे कोडुक्क तयाराग इरुंद इवर एल्ला नेरंगळिलुमे मादावेयुम अन्बु सेय्यवुम मादावीन मैंदनाग वाळ्वदैयुमे तन्नुडैय वाळ्क्कैयाग वैत्तिरुंदार एनवे एल्ला नेरंगळिलुमे ताय मरियावे नेसिक्किरवर्गळ निश्चयमाग येसुवै नेसिक्किरार्गळ नेसिक्क वेंडुम येसुवै नेसिक्किरवर्गळ ताय मरियावेयुम नेसिक्किरार्गळ नेसिक्क वेंडुम इदैतान இங்கே இருக்கிற நாம் அனைவருமே அறிந்திருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அந்தோனியாரை நேசிக்கிறவர்கள் எல்லாம் தாய் மரியாவை கட்டாயம் நேசிக்கிறார்கள் தாய் மரியாவை நேசிக்கிறவர்கள் எல்லாம் அந்த தாய் மரியாவை நேசித்த அந்தோனியாரை தங்களுடைய வாழ்வின் வழித்துணையாக ஒரு வழிகாட்டியாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்பது நமக்கெல்லாம் நன்றாக தெரிந்த ஒரு விடயமாக இருக்கிறது எல்லா நேரங்களிலுமே நம்முடைய வீடுகளிலும் கூட நாம் இயேசுவை நேசிக்க நம்முடைய குட்டி பூக்களுக்கு சொல்லி தருகிறோமா என்று சிந்திக்க வேண்டும் சிறப்பாகவே அந்தோனியார் தாய் மரியாவை நேசித்ததினால்தான் தன்னுடைய வாழ்விலே ஒரு தாய் தாயை அடித்து அவளுடைய மகன் வந்து சொல்கிற போது கையை முறித்துவிட என்று சொல்கிற போது இன்னொரு கையை வெட்டியிருந்துவிட உன் கையை என்று சொல்கிறார் ஆக தாயின் மேல் அதிக அதிகமாக அன்பு கொண்டிருந்தவர் இந்த அந்தோனியார் என்பதை நாம் பார்க்கிறோம் அந்த அம்மா वीटक ओ ईतट कणव तनुवर न्यूस पेपर एड़वा सतम पदरिको न्यूस पेपर एड़वा न्यूस पेपर एड़वामा इंका यार वसिक्रा ईपेड ईफोन ईफोन पात न्यूस पाक इंदी ईफोन को अंदम्मा ईफोन वांगे वेगम ओं एरी ஒரு கரப்பான் பூச்சி ஓடிக்கொண்டது ஐபோன் கீழே விழுகிறது கரப்பான் தப்பித்து சென்றது ஐபோன் சேதமானது எல்லா நேரங்களிலுமே இல்லத்து அரசியலுடைய உணர்வுகளை கணவர்கள் புரிந்து கொள்ளுகிற போது வீட்டில் வீடானது நந்தவனமாக மாறுகிறது தன்னோடு வாழுகிறவர்களை எல்லாம் புரிந்து கொண்டவர்தான் அந்தோனியார் எனவேதான் அவர் துறவர வாழ்வின் எடுத்துக்காட்டாகவே இருந்து கொண்டிருக்கிறார் சாதாரண துறவிதான் அதுவரையிலும் சபை தலைவராக இருந்தார் ஆனால் அவருடைய நண்பர்கள் எல்லாம் வந்து அவருடைய எதிரிகளும் கூட சேர்ந்து கொண்டு இனி நீங்கள் தலைவராக இருக்க தேவையில்லை என்று சொல்லி அவரை பொறுப்பிலிருந்து கீழே இறக்கினார்கள் இறக்கியவர்கள் அத்தோடு விடவில்லை சாதாரண பாத்திரம் கழுவுகிற வேலையை தான் அவருக்கு கொடுத்தார்கள் அதன் மூலமாகவாது இந்த அந்தோனியார் திருந்திக் கொள்ளட்டும் என்று அவர்கள் கற்பனை கோட்டை கட்டுகிறார்கள் அல்ல அந்தோனியாருடைய வாழ்க்கையிலே அதை செய்ய முடியாது காரணம் தாய் மரியாவுடைய தாழ்ச்சியை தன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவித்துக் கொண்டிருந்தவர் அந்தோனியார் இதோ ஆண்டவருடைய அடிமை என்று இந்த தாய் மரியா இயேசுவிடம் சொல்கிறார் என்றால் மூவர் இரண்டாம் தன்னை அர்ப்பணிக்கிறாள் என்றால் அவளை நேசிக்கிறவர்களுக்கெல்லாம் அதே தாழ்ச்சியை இறைவன் தந்து கொண்டிருக்கிறார் அதற்கு இந்த அந்தோனியாரும் கூட அவருடைய வாழ்விலிருந்து கூட நாம் அறிந்து கொள்கிற சிறப்பான ஒரு உண்மையாக இருக்கிறது எனவே எல்லா நேரங்களிலுமே தாய் மரியாவை நேசித்த அந்தோனியாரை போல நீங்களும் நானும் அந்தோனியாரை நேசிப்போம் அந்தோனியார் நேசித்த தாய் மரியாவை சிறப்பாய் நேசிப்போம் இயேசுவுக்கு மகிமை சேர்ப்போம் ஆமென் Do-d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 o
ஆராதிக்கிறேன் தேவ நற்கனி மூலமாய்
உம்மோடு அனந்த இன்பமுள்ள ஐக்கியமாவதற்கு தேவரீர் மனுமக்களை அழைக்கிற அன்புலத்தையை அநேகர் புறக்கணித்து அசட்டை பண்ணுகிற அவமானத்திற்கு பரிகாரமாக தேவதூருடைய தீவிரமான கீழ்ப்படிதலையும் அவர்கள் உமது கிருபையை பாராட்டுகின்ற நன்றியறிந்த தோத்திரங்களையும் தேவரிற்கு ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. நித்திய சுய்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சாதாலமோம். கடவுது சேசுநாதருடைய திரு இருதயத்துக்கு தங்கள் குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிற ஜபம். சேசுவின் திரு இருதயமே கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு தேவரீர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் சொல்ல முடியாத முது நன்மைத்தனத்தையும் நினைத்து நன்றியறிந்த பட்சத்தோடு முது திருப்பாதத்தில் சாசாமாக விழுந்து கிடக்கிறோம். நேசமுள்ள இயேசுவே, எங்கள் குடும்பங்களிலுள்ள சகலரையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இப்போதும் எப்போதும் உமது திரு இருதய நிழலில் நாங்கள் இளைப்பாறச் செய்தருளும். தவறி எங்களில் எவனாவது உமது திரு இருதயத்தை நோகச் செய்திருந்தால் அவன் குற்றத்துக்கு நாங்களே நிந்தை பரிகாரம் செய்கிறோம். உமது திரு இருதயத்தை பார்த்து எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு கிருபை செய்தருளும். இதுவுமின்றி உலகத்தில் இருக்கும் சகல குடும்பங்களுக்காகவும் உம்மை மன்றாடுகிறோம். பலவீனருக்கு பலமும் விருத்தாப்பியருக்கு ஊன்றுகோலும் விதவைகளுக்கு ஆதரவும் அநாதை பிள்ளைகளுக்கு தஞ்சமாயிருக்க தயை புரியும். ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள் அவசைப்படுகிறவர் தலைமாட்டில் தேவரீதாமே விழித்து காத்திருப்பீராக. இயேசுவின் இரக்கமுள்ள திரு இருதயமே, சிறு பிள்ளைகளை நீர் எவ்வளவோ பச்சத்தோடு நேசித்தீரே, இந்த விசாரணையில் உள்ள சகல பிள்ளைகளையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும் அவருடைய இருதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் வளரச் செய்யும். ஜீவிய காலத்தில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் மரண சமயத்தில் ஆறுதலாகவும் இருக்கும்படி உம்மை மன்றாடுகிறோம். திவ்ய இயேசுவே, முறை முறையாய் உமது திரு சிநேகத்தில் ஜீவித்து மரித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மோடு இளைப்பாற கிருபை புரிந்தருளும். ஆமேன். திருப்பாடல் 27:10. என் தந்தையும் தாயும் என்னை கைவிட்டாலும் ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்கிறார். அப்பா அம்மா எல்லா உறவுகளுக்கும் அடிநாதமாக இருக்கிற உங்களை தேடி இந்த சிலுவைப்பட்டி பிள்ளைகள் நாங்கள் வந்திருக்கிறோம். நீங்கள் ஆசீர்வதித்தாலொழிய நான் உங்களை போக விடமாட்டேன் என்று சொன்ன யாக்கோபுக்கு ஆசீரை தந்த எல்லாம் வல்ல இறைவனாகிய நீங்கள் எங்களையும் இந்த நேரத்தில் ஆசீர்வதிக்க வரவேண்டுமாய் உம்மிடம் சிறப்பாய் ஜெபிக்கிறோம். எங்களது வீடுகளை, எங்களது உழைப்பை, எங்களது குட்டி பூக்களை கண்ணின் கருவிழி போல நீர் பாதுகாத்து ஆசி தந்திட மன்றாடுகிறோம். பெற்ற தாய் தன் மகவை மறப்பது உண்டோ? பால் குடிக்கும் குழந்தையை அவள் கவனியாது விடுவாளோ? அப்படியே பெற்றவள் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன். எனது உள்ளங்கைகளுக்குள் உன் பெயரை நான் பொறித்து வைத்திருக்கிறேன் என்று எஸ்ஐயா 49வது பிரிவில் அழகாய் சொல்கிறீங்களே. தாய்க்கும் தந்தைக்கும் மேலாகவே எங்களை சால பறிந்து அன்பு செய்கிற உங்களது அன்பை நாங்கள் சுவைத்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு தெரிந்து தெரியாத, அறிந்து அறியாத ஆசிரையெல்லாம் எங்களுக்கு அள்ளித்தர தயாராக இருக்கிற அட்சய பாத்திரமாய் அமுத சுரபியாய் நீங்கள் இருப்பதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். எல்லாம் வல்லவரே, யாவும் தெரிந்தவரே, எங்கும் நிறைந்தவரே, உம்மை ஆராதித்து வணங்குகிறோம். உம்மை மகிமை செய்ய ஆசைப்படுகிறோம். புனித அந்தோனியாரை போல இயேசுவை எங்கள் இதயத்திலும் நாங்கள் ஏந்தி கொண்டிருப்பதினாலே அவரது கைகளிலே தவழ்ந்திட்ட குழந்தை இயேசு எங்களது இதயத்திலும் தவழ்ந்து எங்களது குடும்பங்களை, நாங்கள் காணுகிற மனிதர்களை எல்லாம் ஆசீர்வதித்து கொண்டிருப்பதற்காக நன்றி சொல்லுகிறோம். நீ என் பிள்ளை, என்னால் ஒருபோதும் மறக்கப்படுவதே இல்லை என்ற உங்களது வார்த்தையின்படி நாங்களெல்லாம் உங்கள் பிள்ளைகள்,
உங்களுடைய செல்ல தந்தை யோசேப்பை போல, உங்களுடைய நேசி மிகுந்த அம்மா மரியாவை போல, உங்களை தன் கரங்களிலே ஏந்திய லிஸ்பனின் லீலி மலர் புதுமையை வரத்த நன்னாக்க அழியாத நற்றவர் கோடி அற்புதர் பதவி அந்தோனியாரை போல, உங்களை எங்கள் இதயத்தில் ஏந்த நாங்கள் ஆசைப்படுகிறோம். வாங்க எங்களோடு தங்குங்க. எம்மாவோ சீடர்கள் அன்று சொன்னதே போல, ஆண்டவரே பொழுது சாய்கிறது, நேரம் முடிய போகிறது, வந்து எங்களோடு தங்கும் என்று அவர்கள் சொன்னார்களே. சொன்ன அந்த நேரத்தில் நீங்கள் அப்பத்தை பிட்டு கொடுத்துக்கும் போது உங்களை அவர்கள் கண்டு கொண்டார்கள், உணர்ந்து கொண்டார்கள் என்று விவிலியம் சொல்கிறதே. இதோ அதே எம்மாவசீடருடைய அனுபவத்தை நாங்களும் பெற ஆசைப்பட்டு உங்கள் முன்பாக வந்திருக்கிறோம். எங்கள் முன்பாக தெய்வீக திரு அப்பமாக நீங்கள் வீற்றிருக்கிறீங்க. எங்கள் இல்லங்களுக்கும், எங்கள் சிலுவைப்பட்டிக்கும், எங்கள் முத்து நகருக்கும், எங்கள் தமிழகத்துக்கும், எங்கள் தாய் திரு நாட்டிற்கும், எங்களது அகில உலகிற்கும் ஒரே ஆண்டவரும் ஒரே மேய்ப்பனுமாய் நீங்கள் இருக்க வேண்டுமென நாங்கள் உங்களிடம் விண்ணப்பம் செய்கிறோம். தொடர்ந்து அந்தோனியாரை போல, தாய் மரியாவை போல, இயேசுவை மட்டுமே நேசிக்கின்ற செல்லங்களாய் நாங்கள் என்றுமே இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. உன் நாவிலேயே சொல் பிறவா முன்னே, அதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொன்ன நீங்க, நாங்கள் என்ன ஜெபிக்கணும், எப்படி பேசணும் தெரியாது, ஆனால் அதை அறிந்திருக்கிற நீங்கள் எங்களை எல்லாம் ஆசீர்வதிக்கிறீங்க. அதுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, நான் சிறுப்பிள்ளை, எனக்கு பேச தெரியாது என்ற இறைவாக்கினருடைய நாவை எரி தழலால் சுட்டதை போல, இதோ நாங்களும் உங்கள் முன்னாடி சிறுப்பிள்ளைகளாக இருக்க ஆசைப்படுகிறோம். குழந்தைகளை எல்லாம் என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்க வேண்டாம், விண்ணகத்தின் ஆசி தந்தையுடைய ஆசி இவர்களுக்கு உரியது என்று சொல்லியிருக்கிற நீங்கள், உங்கள் முன்னாடி குழந்தைகளாக இருக்கிற குட்டி பூக்களாக இருக்கிற எங்களை எல்லாம் ஆசீர்வதிக்க விரைந்து வாங்கப்பா, எங்களோடு கூட நீங்கள் தங்குங்கப்பா. நாங்கள் யார் யாருக்காக ஜெபிக்க வேண்டும் என நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களெல்லாம் ஆசீர்வதிங்க. உத்திரிக நிலை ஆன்மாக்கள், யாரும் நினையாத ஆன்மாக்கள் எல்லாரையும் அமைதியின் ஒளியில் நீர் வரவேற்றுக் கொள்ள விட மன்றாடுகிறோம். இந்த திருவிழா காலங்களிலே பல்வேறு முயற்சிகளை ஏற்பாடுகளை முன்னெடுத்து செய்கின்ற இந்த ஆலய நிர்வாக குழுவினரை, ஆலயத்தின் பங்கு தந்தை, இணை பங்கு தந்தையை, இந்த ஆலயத்தின் மேல் நலம் நாடும் நல்ல உள்ளங்கள் அனைவரையுமே, சிலுவைப்பட்டியுடைய பாதுகாவலரான புனித அந்தோனியாருடைய வல்லமை மிகுந்த பரிந்துரையினாலே நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் சிறப்பாய் இம்மிடம் அன்றாடுகிறோம். நாங்கள் வேறு ஆட்ட போவோம், வாழ்வு தருகிற வார்த்தைகள் எல்லாம் அப்பா உங்களிடமே உள்ளன என்ற பேதுருடைய விசுவாச அறிக்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்களே. என் ஆண்டவரே, என் தேவனே என்று உங்களை முழுமையாக ஏற்றுக்கொண்ட தூய தோமாவை இந்தியாவின் திருத்தூதர் ஆக்கி அழகு பார்த்தீங்களே. இதோ எங்களையும் ஆசீர்வதிங்க. எங்களது குட்டி பூக்களுக்கு ஞானத்தை தாங்க, எங்களது இளையோருக்கு எதிர்காலத்தை தாங்க, எங்களது மூத்தவர்களுக்கெல்லாம் உழைப்பிற்கான திடனை மனபலனை தாங்க, எங்களது தொழில் வளம் செருக பெருக சிறக்க நீர் ஆசீர்வாதமாய் நிரப்ப வேண்டுமென சிறப்பாய் உங்களிடம் மன்றாடுகிறோம். எங்களெல்லாம் ஆசீர்வதிப்பது தான் உங்களுக்கு பிரியமான பணி. எங்களை தொட வேண்டுமென நீங்கள் நினைக்கிறீங்க, எங்களோடு கூட வாழ வேண்டுமென நீங்கள் நினைக்கிறீங்க. அதற்காகத்தான் நற்கருணையாக உருவாகி இருக்கிறீங்க. தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிங்க, எங்களோடு தங்குங்க. ஆமென். அன்பு செய்கின்றேன், உம்மை விசுவாசியாதவர்க்காகவும் உம்மை நம்புவதற்காகவும், உம்மை அன்பு செய்யாதவர்க்காகவும் உம்மன்னிப்பை கேட்கின்றேன்.
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடி நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உம்முடைய திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளே வணங்கிடும் நாங்கள். உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை எங்கள் ஆண்டவரான கிறிஸ்து வழியாய் மன்றாடிரோ. வணங்கிடுவோம்
நிகழ்வோம் வரமே பெறுவோம் மாமுனியே கண்ணின் மணி போல காத்திடுவார் தவணை